குழந்தைங்க ஏதாவது நாய்கிட்ட விளையாடுறாங்க அப்படின்னா அந்த நாய் கடிச்சிருது. அந்த நாய் வந்து நல்ல நாயா அல்லது ரேபிஸ் வந்த நாயான்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையுமே கடிக்கும், வீட்டில் வளர்த்துறவங்களையும் கடிக்கும். அது போக ஒரு நாய் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணும் ஸ்ட்ரைட் ரோட்டில். போகிற வழியில் என்னென்ன மிருகங்கள் இருக்குதோ மக்கள் இருக்கவங்களோ எல்லாத்தையும் கடிச்சு போயிட்டே இருக்கும். அதிகபட்சம் 10 நாட்களில் அந்த நாய் வந்து இறந்துடும். தண்ணியை கண்டால் பயம் வரும். ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு போய் பக்கத்தில் வச்சிங்கனாவே ரேபிஸ் வந்தவங்களுக்கு அப்படியே பயம் எடுப்பாங்க, நடுங்குவாங்க. இன்னொன்று அதிக காற்று, ஒரு ஃபேன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும் பயங்கரமாக. நாய் மாதிரிக்கு ஊழல் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன்ஸும் 10 நாட்களில் இறந்துருவாங்க. அதிர்ச்சியுடைய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கால்நடை மருத்துவர் டாக்டர் டி ராஜா. நான் அரசு கால்நடை மருத்துவராக இருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு நாய்களுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று நான் சொல்ல போகிறேன். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ரேபிஸ் அப்படிங்கிற நோய் தான் உலகத்திலேயே ஒரு ரொம்ப டெட்லியான டிசீஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நிமிடங்களுக்கு ஒருத்தர் உலகளாவிய அளவில் இறந்துகிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா 40% குழந்தைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள். இந்த நோய் பார்த்திங்கன்னா எப்படி பரவுது அப்படின்னா, குழந்தைங்க யாராவது நாய்கிட்ட விளையாடுறாங்க அப்படின்னா அந்த நாய் கடிச்சிருது. அந்த நாய் வந்து நல்ல நாயா அல்லது ரேபிஸ் வந்த நாயான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணல அப்படிங்கும்போது அந்த வைரஸ் வந்து நரம்பு மண்டலம் வழியாக மூளைக்கு செல்கிறது. அது பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் வரைக்கும் கூட ஆகலாம் அந்த வைரஸ் வந்து பிரெயினுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஒரு சில சமயங்கள் பார்த்திங்கன்னா 1 வருடம் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த மூளை ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து சலைவரி கிளான்ஸுக்கு அந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்து அதில் மல்டிப்ளை ஆகும். சலைவரி கிளான்ஸில் மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் சலைவால் அந்த ரேபிஸ் வைரஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையுமே கடிக்கும், வீட்டில் வளர்த்துறவங்களையும் கடிக்கும். அது போக ஒரு நாய் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணும் ஸ்ட்ரைட் ரோட்டில். போகிற வழியில் என்னென்ன மிருகங்கள் இருக்குதோ மக்கள் இருக்கவங்களோ எல்லாத்தையும் கடிச்சு போயிட்டே இருக்கும். அதிகபட்சம் 10 நாட்களில் அந்த நாய் வந்து இறந்துடும். மூளை வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகி இறந்துடும். இந்த மாதிரி இருக்கிற நாய் தான் ரேபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேபிஸ் வந்த நாயின்னு ஜென்ரலாக எல்லா நாய்க்கடியும் ரேபிஸ் ஆகாது. கடித்த நாயை மானிட்டர் பண்ணுங்கள். 10 நாட்களில் நாய் இறந்துருச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் கேஸ் ஆஃப் ரேபிஸ். இதில் 2 வகையான ரேபிஸ் இருக்குது. டம்ப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபியூரியஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டம்ப் ஃபார்ம் அப்படிங்கிறத நாய் ரொம்ப அமைதியாக இருக்கும், தண்ணி எடுத்துக்காது, நாக்கு பேரலைஸ் ஆகிரும், அப்படியே 10 நாளில் இறந்துடும். ஃபியூரியஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். நாய் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் கடிக்கும், வீட்டில் இருக்கிற கட்டை இரும்பு எல்லாத்தையுமே கடிக்கும். இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே கடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் 10 நாட்களில் நாய் இறந்துடும் சிம்டம் வந்ததுலேருந்து. ஸோ அப்போ அந்த சலைவால் மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து இருக்கும். நம்ம நாய் நம்மளை கடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஸ்க்ராச் பண்ணிச்சு அப்படின்னா கூட அந்த ஸ்க்ராச் பண்ண ஏரியாவில் அந்த வைரஸ் நாக்கில் இருக்க உமிழ்நீர் பட்டுச்சுன்னா அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் வழியாக பரவும். இது வந்து இரத்த குழாய் மூலமாக பரவாது, பிளட் வெசல்ஸ் மூலமாக பரவாது, நரம்பு மண்டலங்கள் வழியாக மட்டும்தான் பரவும். அது ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அசண்டிங் பேரலைசிஸ் அப்படிம்பாங்க. ஸ்லோவாக நரம்பு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பிரெயின் ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் மட்டுமே சிம்டம்ஸ் காமிக்கும். ஹைட்ரோஃபோபியா அப்படிம்பாங்க. தண்ணியை கண்டால் ஹியூமன்ஸில் என்ன ஆகும்னா தண்ணியை கண்டால் பயம் வரும். ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு போய் பக்கத்தில் வச்சிங்கனாவே ரேபிஸ் வந்தவங்களுக்கு அப்படியே பயம் எடுப்பாங்க, நடுங்குவாங்க. இன்னொன்று அதிக காற்று, ஒரு ஃபேன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும் பயங்கரமாக. ஏரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றை கண்டாலும் பயம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹலுசினேஷன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். வேக்கண்ட்ருக்கு அவங்க பாட்டுக்கு வேக்கண்ட்டாக பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி சலைவேஷன்ஸ் வரும், நாய் மாதிரிக்கு ஊழல் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன்ஸும் 10 நாட்களில் இறந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஹியூமன்ஸும் இறந்துருவாங்க. பட் வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா 100% ப்ரிவெண்டபிள். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் டாக்ஸ் வச்சுருந்தோம்னா கம்பல்சரி இயர்லி ஒன்ஸு வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி ஆன்டி ரேபிஸ் வேக்சின்ஸ் வந்து கம்பல்சரி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டிங்கனாவே ரேபிஸ் வந்த நாயை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நாயை கடித்தா கூட அதுக்கு இம்யூனிட்டி இருக்கும், அதனால் நமக்கு வைரஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன பண்ணணும்னா, வீட்டில் டாக் வச்சுருந்தீங்கன்னா 90 நாள் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வேக்சின் கம்பல்சரி ரேபிஸ் வேக்சின் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து ரேபிஸ் வேக்சின் பண்ணிடுங்க. அக்கம் பக்கத்தில் யார் பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தாலும் கம்பல்சரி ரேபிஸ் வேக்சின் பண்ண சொல்லிடுங்க. பண்ணிட்டோம்னா 100% ப்ரிவென்டபிள். ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறையா இருக்குது, குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க போய் ஸ்ட்ரீட் டாக்ஸை பெட் பண்ணுவாங்க, நீவி விடுவாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த டாக் குட்டிக்கு கூட ரேபிஸ் இருந்ததுன்னா, குழந்தைங்க யாராவது பெட் பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தைங்கள கடிச்சதோ லிக் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது, குழந்தைங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க.
நம்மளும் அதை மானிட்டர் பண்ண மாட்டோம். ஒரு நாள் ஒரு வேளை அந்த குட்டிக்கு வந்து ரேபிஸ் இருந்ததுன்னா 10 நாளில் அந்த குட்டி இறந்துடும். இந்த குழந்தைக்கு வந்துருந்துன்னா நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸில் அந்த குழந்தைங்களுக்கு சிம்டம் வரும். ஃபஸ்ட்டு காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் தண்ணியை கண்டால் பயம் வரும், அதே மாதிரி நாய் மாதிரி கூளை விட ஆரம்பிச்சிருவாங்க, இறந்துருவாங்க. ஸோ அதனால் என்னென்னா நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 4 பேத்துக்காக எஜுகேட் பண்ணுறோம், பெட் வச்சுருக்கவங்கள கம்பல்சரி வேக்சின் பண்ண சொல்கிறோம். நம்மளும் வீட்டில் பெட் வச்சுருந்தோம், ஃபஸ்ட்டு போய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் பெருநாய் கடிநோய்க்கான ஊசி தடுப்பூசி வந்து கால்நடை மருத்துவரை அணுகி போட்டுக்கணும்.